கட்சி சட்ட விதிகளின்படி அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக நீடிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தகவல். பொதுக்குழுவின் முடிவுகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆதரவு திரட்டினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழந்தமிழ் பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி வாக்கு கேட்டார். சரவணா ஸ்டோர்ஸ் கோல்டு பேலஸ் நிறுவனத்தின் 234 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையா சொத்துக்கள் முடக்கம். இந்தியன் வங்கியில் பண மோசடி செய்த வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. உதய்பூர் தையல்காரரை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரை அடித்து உதைத்த மக்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு வெளியே அழைத்து வந்தபோது கூடியிருந்தவர்கள் ஆத்திரம் கொண்டு தாக்கியதால் பரபரப்பு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பன்னாட்டு கூட்ட அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய செயற்குழு கூட்டம். 2 நாட்கள் நடைபெறும் கூட்டத்திற்காக ஹைதராபாத் நகரம் முழுவதும் பாஜக கொடிகளால் அலங்காரம். சசிகலாவின் உறவினர் இளவரசியின் மகள் இல்லத்தில் நோட்டீஸ் ஒட்டிய வருமான வரித்துறை அதிகாரிகள் பினாமி பெயரில் 15 கோடி ரூபாய்க்கு சசிகலா வாங்கிய ஆஞ்சநேயா பிரிண்டர்ஸ் நிறுவனத்தை முடக்கிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை. தமிழகத்தில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரின் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். அக்னிபாதை திட்டத்தின் கீழ் ராணுவம் மற்றும் கடற்படையில் சேர ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. இணையத்தில் முன்பதிவு செய்தவர்களிலிருந்து படைகளுக்கு ஆட்களை சேர்க்க நடவடிக்கை. மணிப்பூரில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 24 உயர்வு. மாயமான 38 பேரை தேடும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளதாக ராணுவம் தகவல். மணிப்பூர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த ராணுவ வீரர்கள் 14 பேரின் உடல்களுக்கு இறுதி மரியாதை. ராணுவ விமானங்கள் மூலம் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மணிப்பூரில் 24 பேரை வலிகொண்ட மண் சரிவு நடைபெற்ற இடத்தில் மீண்டும் சரிந்தது மண். மலையிலிருந்து பாறைகளும் மரங்களும் சரிந்து விழுந்ததை அடுத்து மீட்புப் பணிகள் நிறுத்தம். அசாம் மாநிலத்தில் 1 மாதத்திற்கும் மேலாக 30 மாவட்டங்களில் நீடிக்கிறது வெள்ளப்பெருக்கு. 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வீடுகளை விட்டு வெளியே முகாம்களில் தஞ்சம். தொடரும் வெள்ளத்தில் வீடுகளில் தூங்கி 1 மாதம் ஆகிறது என அசாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கவலை. விளைவித்த பயிர்களை எல்லாம் வெள்ளம் அடித்து சென்று விட்டால் வெறுங்கையுடன் இருப்பதாக விவசாயிகள் வேதனை. சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் திருவிழா நடத்த பிரச்சினை செய்வதாக கூறப்பட்டவர்களை தொலைபேசியில் விசாரித்த நீதிபதி தொல்லை தருவதில்லை என்ற உறுதிமொழியை அடுத்து திருவிழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டார் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன். இலங்கையில் எரிபொருள் நிரப்பும் நிலையத்திலிருந்து பெட்ரோலை கடத்த முயன்றதால் மக்கள் போராட்டம். 3 நாட்களாக பெட்ரோலுக்காக காத்திருந்தவர்கள் ஆத்திரத்தில் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு மிக குறைந்த அளவிலான எரிபொருள் மாத்திரமே கிடைப்பதாக தகவல். எரிபொருளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டால் இலங்கையில் விமான நிலையங்களை முழுமையாக மூடும் சூழல் உருவாகிறது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யானைக்கு 12,000 ரூபாயில் தோல் செருப்பு. கால்வலியால் யானை அவதியுறாமல் இருக்க 4 தோல் செருப்புகளை வழங்கிய பக்தர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு என பெற்றோர் புகார். புகாரின் அடிப்படையில் விலங்கியல் துறை ஆசிரியரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. இந்திய அணியை வழிநடத்த கிடைத்துள்ள வாய்ப்பை மிகப்பெரும் கௌரவமாக கருதுவதாக பும்ரா தகவல். தோனியைப் போலவே பணியில் மட்டுமே கருத்தை செலுத்த உள்ளதாகவும் அறிவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 416 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய அணி. இந்திய அணியில் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவும் சதம் அடித்தார். ஐரோப்பிய நாடுகளில் குரங்கு அம்மை பரவும் அபாயம் அதிகம் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தது உலக சுகாதார அமைப்பு. நோய் தொற்றின் அதிவேக பரவலை தடுக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் மண்டலத்தில் இந்திய எல்லைப் பகுதிக்குள் நுழைந்த 3 வயது பாகிஸ்தான் குழந்தை.
இந்திய எல்லைப்படையினர் குழந்தையை பத்திரமாக பிடித்து வைத்திருந்த நிலையில் நல்லெண்ண அடிப்படையில் பின்னர் பாகிஸ்தான் ராணுவத்திடம் ஒப்படைப்பு.